கொடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் அதிமுக ஆட்சியில் மெத்தனமாக இருந்ததாகவும் தங்கள் ஆட்சியில்தான் உரிய விசாரணை நடத்தப்படுவதுமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். காவல்துறை மானிய கோரிக்கையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காவல்துறை மீது ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தவறுகள் நடைபெற்றாலும் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு கொடநாடு குறை கொள்ளை வழக்கின் விசாரணையிலும் தாங்கள்தான் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஆவேசமாக கூறினார். பொள்ளாச்சி வழக்கு என்ன நாங்க நடவடிக்கை இருக்கிறோம் கொடநாடு என்னாச்சு அது நாங்க தான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கொடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் அதிமுக ஆட்சியில் மெத்தனமாக இருந்ததாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் முறையாக விசாரணை நடத்தி குற்றம் புரிந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்றார். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் விரைவுபடுத்தி இன்னும் முடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. காரணம் நீங்க வந்து அவ்வளவு மெத்தனமா இருந்து அலட்சியமா இருந்த காரணத்தினால உண்மையை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நிச்சயமா உறுதியா அதை கண்டுபிடிச்சு உரியவர்களுக்கு உரிய தண்டனையை இந்த ஆட்சி வழங்கும், அதுதான் உறுதி. இதனிடையே அதிமுக ஆட்சியில் கைவிடப்பட்ட சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியில் நிலைநாட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் பேசிய அவர் இந்தியாவிலேயே அனைவரும் விரும்பி வந்து வாழக்கூடிய மாநிலமாக அமைதி பூங்காவாக தமிழ்நாடு விளங்கி வருவதாகவும் கூறினார். இந்தியாவிலேயே அனைவரும் விரும்பி வந்து வாழக்கூடிய மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு அமைதி பூங்காவாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் திமுக ஆட்சி, அதற்கு காரணம் இந்த திராவிடமோட ஆட்சி என்பது. அதுக்கு இந்த காவல்துறை தான் இந்த சிறப்பான பணியை நிறைவேற்றி தந்திருக்கிறது என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு தங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமராக்கள் சரியாக இயங்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில் சிசிடிவி ஆதாரங்களின் அடிப்படையிலேயே இடைக்கால விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக பேரவையில் பேசிய முதலமைச்சர் பல் பிடுங்கிய விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் புகார்கள் வந்த உடனேயே தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்ததாகவும் கூறினார். உயர்மட்ட விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்ட திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் 4 நாட்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் முகாமிட்டு நடத்திய விசாரணை அடிப்படையில் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் எல்லாம் அடிப்படையாக வச்சு நேற்றைய தினம் ஒரு இடைக்கால அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பித்திருக்கிறார். இதனிடையே வேங்கை வயல் பிரச்சனையில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் சட்டப்பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவும் வேங்கை வயல் கிராமத்தில் தீண்டாமையை ஒழிக்கவும் அனைத்து தரப்பு மக்களிடையே அமைதியை நிலைநாட்டவும் இந்த அரசு மிக துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது என தெரிவித்தார். அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்துள்ள தேர்தல் ஆணையம் கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கவும் உத்தரவிட்டுள்ளது. அதேநேரம் அதிமுக கட்சி விதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் உள்ளிட்டவை நீதிமன்ற உத்தரவிற்கு கட்டுப்பட்டது என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நீண்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக அண்மையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனை எதிர்த்து ஓபிஎஸ் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நிலுவையிலிருந்து வருவதால் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்காமல் இருந்து வந்தது. எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கக்கூடாது என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மனுக்கள் அளிக்கப்பட்டன. ஆனால் தன்னை பொதுச் செயலாளராக அங்கீகரித்து தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்தார். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஏதுவாக இரட்டைலை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதினார். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் உரிய முடிவை எடுத்து வரும் 21ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கான காலக்கெடு வெள்ளிக்கிழமையுடன் முடிவடையும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சி விதிகளில் திருத்தம் செய்தும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை கட்சியிலிருந்து நீக்கியும் கொண்டுவரப்பட்ட தீர்மானங்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதேநேரம் அதிமுக கட்சி விதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள், நிர்வாகிகள் மாற்றம் உள்ளிட்டவை நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது.
அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததைத் தொடர்ந்து சட்டமன்ற வளாகத்தில் உள்ள அதிமுக உறுப்பினர்கள் அறையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அக்கட்சி உறுப்பினர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்தி முழக்கங்களை எழுப்பினர். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பது வரும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு அச்சாரமாக அமைந்திருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நம்முடைய தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு தர்மம் வென்றிருக்கிறது என்ற வரலாற்றை எடுத்து வைக்கின்ற வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. 24 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதியும் வெற்றி பெறுவோம் என்ற வரலாற்றை தமிழகத்திலே படைப்போம். தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கு, ஆனா உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கு. நீ எங்க எந்தெந்த கோர்ட் நிலுவையில்னா அது பூரா அந்த எடப்பாடியாருக்கு நல்ல தீர்ப்பாக வரும், நியாயமான தீர்ப்பாக வரும். பல்வேறு சட்ட போராட்டங்களை தாண்டி இந்தியாவினுடைய உச்சபட்ச அமைப்பான தேர்தலை அங்கீகரிக்கக்கூடிய அமைப்பான இந்திய தேர்தல் ஆணையத்தால் இன்றைக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது அதிமுக தொண்டர்களை மேலும் உற்சாகப்படுத்தும். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திலும் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். திமுகவை எதிர்க்கும் திராணி உள்ள ஒரே கட்சி அதிமுக தான் என தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் வந்தால் கட்சியில் சேர்த்துக் கொள்வோம் என்று குறிப்பிட்டார். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி எப்போது தேர்தல் வந்தாலும் அதிமுக வெற்றி பெறும் என்று கூறினார். மேலும் திமுகவின் கைப்பாவையாக ஓ பன்னீர்செல்வம் செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். எங்களுக்கு எங்கேயுமே பலவீனம் என்பது கிடையாது. ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பது மக்களிடத்தினுடைய ஒரு எண்ணங்கள் அடிப்படையில் தான் மாற்றம் ஆகிருக்கிறது. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி போக வேண்டும் என்று இன்றைக்கு மக்களுடைய குரல் தமிழகம் முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய ஆட்சியாளருக்கு கைப்பாவே செயல்பட்டார் செயல்பட்டார். இதனிடையே கட்சியில் யார் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று நியூஸ் 18 எடப்பாடி பழனிசாமி பிரத்யேக பதிலளித்துள்ளார். கட்சிக்கு விசுவாசமாக இருந்து கட்சி தான் உயிர் மூச்சாக இருந்து தலைமைக்கு விசுவாசமா இருந்து சிறப்பான முறையிலே கழக பணியாற்றியவர்களுக்கு எப்படி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இடம் கொடுத்தார்களோ அதே போல கட்சியில் அவர்களுக்கு எல்லா வாய்ப்பும் வழங்கப்படும். அதிமுக தலைமையகம் புனிதமான இடம் என்று குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி அங்கு யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறினார். இதனிடையே கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படாதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி கர்நாடக அதிமுக நிர்வாகிகளின் கோரிக்கையை ஏற்று வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியில் மட்டும் போட்டியிடுவதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்கிறோம், ஒரே ஒரு தொகுதியில் போட்டிடுறோம். ஒரு தொகுதியில் எப்படி வேறுபாடு வரும்? ஒரு தொகுதியில் என்னுடைய கழக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார் என்று கர்நாடகத்தில் இருக்கின்ற கழகத்துடைய செயலாளர்கள் எங்களிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். தலைமை கழக நிர்வாகத்திலே முடிவு செஞ்சு இதெல்லாம் ஆட்சி மன்ற குழுவிலே வைக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்டது. ஆக இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு தொகுதியில் நாங்கள் என்ன இருக்குது, எங்களுடைய அடையாளத்தை காட்டுறதுக்காக நாங்கள் நிக்கிறோம். இதனிடையே சென்னை மெரினா கடற்கரையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். அதிமுகவினருடன் சென்ற அவர் ஜெயலலிதா சமாதியில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் ராணுவ வீரர்களின் வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டதற்கு ஜெய்ஷ் இ முகமது ஆதரவு பெற்ற PAFF என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. மட்டாடோரியான் என்ற பகுதியில் ராணுவ வீரர்கள் 6 பேருடன் வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. மழை மற்றும் மேகமூட்டத்தால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத சூழல் நிலவியது. அப்போது ராணுவ வாகனத்தின் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. படுகாயமடைந்த ராணுவ வீரர் உடனடியாக ரஜாவரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 5 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். உயிரிழந்தோரில் 4 பேர் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் ஒடிஷாவை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு PAFF என்ற பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. குறிப்பிட்ட இந்த அமைப்பு நடப்பாண்டு ஜனவரி 6 பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டது. துப்பாக்கி சுடுதல், வெடிகுண்டுகளை கையாளுதல் உள்ளிட்ட பயிற்சிகளை PAFF அமைப்பு அளித்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது.